நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். மற்றும் ஒரு ரொம்ப நல்ல தகவலோடு வந்திருக்கேன். டெக் மஹிந்திரா வந்து 2020-2021 இந்த ரெண்டு பேட்சுக்கு உண்டான ஹைரிங்கை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ போன மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13 தான் வந்து இந்த 2022 பேட்சுக்கு உண்டான ஹைரிங் வந்து நடந்தது. இன்ஃபேக்ட் அது லாஸ்ட் டேட் முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே வந்து வித்தின் 2-3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இமீடியட் ஹைரிங்கு. இந்த ரோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது வந்து என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல். அண்ட் சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபேஷன் பீரியடில் ஃபர்ஸ்ட் 3 மாதமே வந்து பார்த்திங்கன்னா 3.25 லேக்ஸ் பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது அந்த 3 மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா அளவில் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ப்ரொபேஷன் டைமில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளி 3.64 லேக்ஸ் அளவில் வந்து சேலரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்டு கண்டிப்பாக வந்து பாண்டு சைன் பண்ண வேண்டியிருக்கும். பாண்டோடைய கால அளவு வந்து 2 வருஷம், பாண்டோட வேல்யூ வந்து 1 லட்சம் ரூபா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அண்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 மே வந்து லாஸ்ட் டேட் அப்ளை. யூஸ்வலாகவே இவங்க ரொம்ப டைம், இன்ஃபேக்ட் இன்றைக்கி நைட்டு 12 o'clock தான் வந்து அவங்க இது ஓப்பனே பண்ணியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்போ 8 மே தான் லாஸ்ட் டேட் அப்ளை. ஸோ தோஸ் ஆர் எலிஜிபிள் அண்ட் வில்லிங், ஜஸ்ட் கோ ஃபார் இட் இமீடியட்லி. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் கண்டிப்பாக அடுத்த 1 வாரம் 2 வாரத்தில் கண்டிப்பாக வந்து அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அசஸ்மெண்ட் வந்து மெர்சர் மெட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க தான் வந்து மெயில் அனுப்புவாங்க. சரிங்களா, இப்போ பர்சன்டேஜ் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் வந்து அட் ஆல் அகாடமிக் மைல் ஸ்டோன்ஸ் வந்து மினிமம் 60% இருக்கணும். அதாவது 10th 12th கிராஜுவேஷன், பிஜினா பிஜி எல்லாமே வந்து மினிமம் வந்து 60% வந்து இருக்கணும். ரவுண்ட் ஆஃபும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் எலிஜிபிள்னு பார்த்தா பிஇ பிடெக், அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் நான் சொல்லிடுறேன். எம்சிஏ எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எலிஜிபிள். இப்போது பிஇ பிடெக்கில் என்னென்ன பிரான்ச்சஸ்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எலிஜிபிள். இந்த டைம் புதுசாக சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த பிரான்ச் எல்லாமே நீங்கள் வந்து லெட்ஸே மெக்கானிக்கல், சிவில் இல்லை வேறு ஏதாவது பிரான்ச் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து டிசிஎஸ் உடைய நிஞ்சா டிஜிட்டல் ஹைரிங் ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி வந்து விப்ரோவுடைய எலைட் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் அதுவும் ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த எல்லா மாஸ் கேம்பஸ் ஹைரிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங் எல்லாமே வேறு பேக்ரவுண்ட் இருந்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ் பிபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பனாக, அதே மாதிரி விப்ரோ வில்ப் ஓப்பனாக இருக்குது. ஸோ எல்லா லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிண்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கல்வி இடைவெளி வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் எஸ்எஸ்எல்சி பிட்வீன் எனி 2 கோர்ஸ் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் எந்த ஒரு கோர்ஸுமே வந்து அதுக்குண்டான குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2020-2021 இந்த ரெண்டு பேச்சஸ் தான் வந்து எலிஜிபிள். 2022 போன மாதம் தான் நடந்தது, மறுபடியும் வந்து கண்டிப்பாக நடக்கும். அண்டு ஒருவேளை கடைசி 6 மாதத்தில் எந்த ஒரு கேண்டிடேட்டுமே கடைசி 6 மாதத்தில் டெக் மஹிந்திரா ப்ராசஸ் அட்டன் பண்ணியிருந்தா இந்த ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ரிஃபர்டு லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ வந்து ஓசிபி எம்சிபி இந்த மாதிரி, அதாவது இப்போ ஆரக்கல், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஐபிஎம், சாப், சிஸ்கோ, இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது மேண்டேட்ரி கிடையாது, நிச்சயமாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எஸ்ஏ ஸ்டோரி ரேட்டிங் அதெல்லாம் உண்டு. அப்புறம் சைக்கோமெட்ரிக் அண்ட் டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஒரு கான்வர்சேஷனல் டெஸ்ட், அதாவது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேட்டட் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதை நீங்கள் வந்து அவங்க ஒரு இன்சிடென்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ அது வந்து இந்த கான்வர்சேஷனல் டெஸ்ட். அதே மாதிரி இந்த பாட் பேஸ்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ, உங்களுக்கு அந்த பாட் பேஸ்டு கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக வந்து நார்மலாக நடக்கக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா, அண்ட் இப்போ ஜாயினிங் லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ கோயம்புத்தூர், விஜயவாடா இந்த மாதிரி வந்து Tier 2 cities சேர்ந்தவங்களாக இருந்தால் அந்த சிட்டியை சேர்ந்தவங்க இல்லை அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தமாக லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் நொய்டா அந்த மாதிரி ஒரு ஊரத்தவ எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாமே பேன் இண்டியா ஹைரிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ பெங்களூர், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், இண்டோர், கொல்கத்தா, மும்பை, நாக்பூர், புனே, விசாகப்பட்டினம், விஜயவாடா இந்த லொக்கேஷன்லாம் வந்து அவங்க ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ரெடியாக இருக்குன்னா அதெல்லாம் யூஸ்வலாக சொல்கிறது தான். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி.
ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் கீழே கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த இன்ஜினியரிங் இல்லை எம்சிஏ கேண்டிடேட்ஸ் இருக்கும், எம்எஸ்சி இன்ஜினியரிங் எம்சிஏ யாராக இருந்தாலும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் யூர் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபார்ம் டு ஃபில். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கிளாஸ் 10th டீடெயில்ஸ், கிளாஸ் 12th டீடெயில்ஸ், அப்புறம் உங்கள் கிராஜுவேஷன் டீடெயில்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுடைய சொந்த ஊர் இது, அதே மாதிரி உங்களுடைய ஜாயினிங் லொக்கேஷன், ப்ரிஃபர்ட் ஜாயினிங் லொக்கேஷன், இந்த டீடெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவைப்படுற நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.